السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، உதுஹிய எப்போது அறுக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உதுஹிய வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். இந்த உதுஹியாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகை, ஈதுல் அதுஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை முடிந்தவுடன் அறுக்கக்கூடிய வழக்கத்தை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒருவர் உதுஹியா கொடுப்பதற்கு மிகவும் சிறந்த நாள் பெருநாள் தொழுது முடிந்ததும் அதை அறுப்பது தான். அதை அறுத்து அதிலிருந்து அவரும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் சாப்பிட கொடுப்பது. ஆனால் அனுமதிக்கப்பட்ட நாட்கள் என்று சில நாட்களை இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அந்த நாட்கள் பற்றி சொல்லும்போது, நவீன கால ஃபிக்கு கலையில் ஈடுபாடுள்ள ஒரு மிக முக்கியமான அறிஞர் ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய அஹ்காமுல் உதுஹியா என்கிற புத்தகத்தில் சொல்லும்போது, மின் பஅதி ஸலாத்தில் ஈத் يوم النحر الى غروب الشمس من اخر يوم من ايام التشريق. அதாவது பெருநாள் தொழுகை தொழுது முடிந்ததிலிருந்து ஐயாமுத் தஷ்ரீக் உடைய இறுதி நாள் சூரியன் மறைகிற வரைக்கும், இறுதி நாள் சூரியன் மறைகிற வரைக்கும் உதுஹியாவை கொடுக்கலாம் என்று சொல்கிறார்கள். அந்த ஐயாமுத் தஷ்ரீக் உடைய இறுதி நாள் என்பது துல்ஹஜ்ஜினுடைய 13வது நாளாகும். 13வது நாள் சூரியன் மறைவதற்குள் உதுஹியாவை கொடுக்கலாம் என்பதுதான் இதிலே சரியான கருத்து என்பதை ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். இந்த கருத்தை தான் மிக பெரும்பாலான உலமாக்கள் சொல்கிறார்கள். இந்த கருத்துக்கு சார்பாக நிறைய ஹதீஸ்கள் ஆதாரமாக வந்திருக்கின்றன. அந்த ஹதீஸ்களினுடைய அறிவிப்பாளர் வரிசை தொடர்பாக, நம்பகத்தன்மை தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. இருந்தாலும் எல்லோரும் ஏகோபித்த நிலையில் அதை பலவீனமானது என்று சொல்லவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இதிலே சரியான கருத்து, உதுஹியாவை பெருநாள் தினத்தில், குறிப்பாக ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை தொழுது முடிந்ததும் அறுத்து அதை நாம் சமைத்து அன்று சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் சாப்பிட கொடுப்பது தான் மிகவும் சிறந்தது. துல்ஹஜ் பிறை 13 சூரியன் மறைகிற வரைக்கும் இந்த உதுஹியாவை அறுக்கலாம். அவ்வாறு அறுக்கிற உதுஹியா உதுஹியாவாகவே கொள்ளப்படும் என்பது தான் இதிலே சரியான கருத்தாகும். வல்லாஹு தஆலா அலம்.